மீன்ஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணன் அண்ணோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போ ஓடி 7FF வந்து பார்க்க போகிறோம். சரி, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடலாம். அண்ணன், நிறைய பேர் நிறைய எஃப்எஃப் வந்து கேட்குறீங்க. கொஞ்சம் கரண்ட்டில் இருக்கதை நான் முடிச்சுட்டு சூன் நீங்கள் கேட்குற எஃப்எஃப்லாம் வந்து போடுறேன். ஓகேவா? சரி, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடலாம். இதிலேருந்து வச்சுருந்தோமோ அதுலேருந்து கண்டிப்பானா இதில் வச்சுருந்துருப்போனா நம்ம ஜிமன் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் ஷீல் மிஷின் வரைகள்லாம் பார்த்துருந்துருப்பான். அதோடமா சரி, நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஜிமின் வந்து உங்களை விடவே இல்லை, பயங்கரமாக வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். தென் இப்போ உங்கள் நெக்கு, உங்கள் அப்பர் செஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து கிஸ் பண்ணுறான். தென் அகெயின் வந்து உங்கள் கண்ணத்தில் வந்து கிஸ் பண்ணுறான். அப்போ தான் நீங்கள் அழுகிறத வந்து ஃபீல் பண்ணுறான். ஏன்னா உங்கள் கண்ணீர் வந்து கண்ணத்துலலாம் வந்து வந்துருந்துருக்கும்ல, ஸோ அதை கிஸ் பண்ணியிருந்திருப்போம். அதனால தான் வந்து உங்களை பார்க்குறப்போ நீங்கள் கண்ணில் டியர் ஐஸோட அவனை பார்த்து வச்சுருக்கீங்க. தென் ஒரு மாதிரி மூச்செல்லாம் வாங்குது. தென் நம்ம ஜிமின் என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நீங்கள் வேணாம் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜிமினுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு, ஏன் அழுகிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். ப்ளீஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் அழுதுட்டு தான் இருக்கீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது. டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துடுறான். நீங்களும் வந்துருச்சு வந்து உட்காந்துக்கிறீங்க. உங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் அவனை பார்த்து கீழே வந்து குனிஞ்சுக்கிறீங்க. உங்கள் நெக்கை பிடிச்சி வேகமாக அவன் பக்கம் வந்து இழுக்கிறான். வலிக்கிற மாதிரி இல்லை, நார்மலாக தான் பிடிச்சிருக்கான். நீங்கள் அவனை அப்படியே ஷாக்கோடு பார்த்துட்ருக்கீங்க. என்ன தாண்டி உன் பிரச்சனை? என்னை என்ன தான் பண்ண சொல்கிற? உன்னை பார்க்குறப்ப ஏதாவது பண்ணணும்னு தான் தோணுது. முதையாவது பரவாயில்ல, இப்போ நீ என் பொண்டாட்டின்றது வேறு என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன தான் நீ சொன்னாலும் உன்னை இழுத்து வச்சு எல்லாம் பண்ணணும்னு தோணுது. இன்றைக்கி எவ்வளோ நாள் தாண்டி வெயிட் பண்ண சொல்லுவேன்? சத்தியமாக உன்னை பார்த்ததுலேருந்து எவ கூடயும் படுக்க தோணலை. இன்றைக்கி கூட ஒருத்தி கூட ரூம் வரையும் போயிட்டு எதுவுமே பண்ண மாட்டேன். நான் இப்படி இருந்ததே இல்லை, எல்லாம் பொண்ணால் தான். நீ வந்ததுலேருந்து தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படி டியர் ஐஸோட நம்ம ஜிமினை வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஜிமின் உங்களை முறைச்சி பார்த்துட்டு கொஞ்சம் கூட உனக்கு மனசாச்சே இல்லையா? உனக்கு தெரியுதா தெரியலையா நாங்கள் இவ்வளோ சஃபர் ஆகிறது? கல்யாணம் 2 நாள் தான் ஆச்சு, ஒத்துக்கிறேன். ஒரு நாள் எங்களால் தாக்கு பிடிக்க முடில. நீ ஏன் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நீங்கள் எதை பற்றி பேசுகிறான் அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக புரியலை மீன்ஸ் ஓரளவு புரியுது, பட் பயமாக இருக்குது அதை பற்றி. நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி பயத்தோடையே பார்த்து வச்சுக்கிங்க. இப்படி பார்க்காத, சத்தியமாக உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு என்னென்னமோ தோணுது. நீங்களும் டக்குன்னு கீழே வந்து குனிஞ்சுக்கிறீங்க. ஸ்டில் கண்ணீர் வந்த மாதிரியே இருக்குது. அழுக மட்டும் செய்யாத, வேறு ஏதாவது அசிங்கமாக கேட்டுருவேன் எழுதி வச்சுருந்தேன்னா. பெண்ணா நிப்பாட்டேன்ல, இது ஒன்று எழுதி வச்சு பண்ணிட்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நீங்கள் அப்படி மறுபடியும் அவனை நிமிந்து வந்து பார்க்குறீங்க. நம்ம ஜிம்னு வந்து உங்களை பார்க்குறான். இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேர் ஐ கான்டாக்டில் வந்து இருக்கீங்க. நம்ம ஜிம்னுக்கு அவனே அறியாமே அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்து வருது. ஏன்னா நீங்கள் டிஆர்இ ஐஸோடு வந்து அவனை பார்த்து வச்சுருக்கீங்க. அவனுக்குமே டியர்ஸ் வந்து வருது. தென் 2 மினிட்ஸில் அவனும் வந்து நார்மலுக்கு வந்துட்டு உங்கள் கழுத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு பெட்டை விட்டு எழுந்திரிச்சு அங்கேருந்து போகிறான். தென் போகிறதுக்கு முன்னாடி, ரொம்ப வெயிட் பண்ண வைக்காத, எனக்கு அந்தளவுக்கு பொறுமெல்லாம் கிடையாது. அப்புறம் என்னையும் மீறி நான் ஏதாவது மிருகத்தனமாக பண்ணிட போகிறேன். சாய்ஸ் இஸ் யோர்ஸ் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்னடா இப்படி சொல்லிட்டு போகிறான்னு. தென் நீங்கள் அப்படியே டியர்ஸ் எல்லாம் தொடச்சிக்கிட்டே வந்து உட்காந்துருக்கீங்க. தென் அவன் அங்கேருந்து வந்து போயிடுறான். அவன் ரூமுக்கு தான் வந்து போகிறான். தென் ஆல்ரெடி ஷவர் பண்ணியிருப்பான், பட் இருந்தாலும் மறுபடியும் வந்து போய் ஷவர் ஆன் பண்ணி விட்டு அது கீழே வந்து நிற்கிறான். ஏன் 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 அவள் அழுகிறத பார்த்தா எனக்கே அழுக வருது. என்னாச்சு சிமேன் உனக்கு? இந்த மாதிரிலாம் எந்த ஃபீலிங்ஸையும் உள்ளே கொண்டு வராத அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து அவள் வந்து மறுபடியும் ஷவர் பண்ணிச்சிருக்கான். தென் நீங்கள் அப்படியே அழுத மாதிரியே வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. தென் அதே சமயம் வந்து இவங்க மேலே கோவம் இருக்குது, ஆனால் அதை வந்து காட்ட முடியல, காட்ட தெரியல சொல்லப்போனால். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் பண்ணது இல்லையா? ஸோ அதனால வந்து இப்போ என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு சத்தியமாக தெரில. ஸோ நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அழுதுகிட்டே வந்து உட்காந்துருக்கீங்க. தென் கொஞ்ச நேரம் கழித்து, ஒரு 1/2 hour கழித்து அகெயின் கதை ஓப்பன் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க, தூங்கவே இல்லை. இப்போ வந்து டைம் வந்து ஒரு 8:30 இருந்து ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமாகவே வந்து பார்க்குறீங்க யாருன்னு. பார்த்தா அது நம்ம சுகா தான் வந்து வந்திருக்கான். தென் நீங்கள் அவனை பார்த்தோன்னே கட்டில் வந்து உட்காந்துருந்துருப்பீங்க. டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. ஒரு மாதிரி பதட்டமாக வேறு கையை பிணைஞ்சிக்கிட்டே வந்து நிற்கிறீங்க.
நம்ம சுகா வந்து இதை நோட் பண்ணுறான். நாச்சு அப்படின்னு சும்மா இருந்து கேட்குறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவனை வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸ்டில் உங்கள் கண் ஃபுல்லாக ரெட்டிஷாக டியரியாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் அழுகுற அப்படின்னு சும்மா இருந்து கேட்குறான். தென் கேட்டுகிட்டே உங்கள்கிட்ட வந்து நடந்து வர்றான். நீங்கள் அப்படியே பின்னால் ரெண்டு ஸ்டெப் பேக்கில் போகிறீங்க. தென் நம்ம சுகா உங்கள் முன்னாடி நடந்து வர ஆரம்பித்தோன்னே நீங்கள் பதட்டமாயிருப்பீங்கல்ல. ஸோ அது வந்து அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி மாதிரி வந்து கேட்குறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் தலைக்கீழே போட்டு நிற்கிறீங்க. ஏதாவது சொன்னால் தானே அப்படின்னு சொல்லி மாதிரி வந்து கத்துறான். நீங்கள் டக்குன்னு ஃப்ளென்ச் ஆகிட்டு அவனை வந்து பார்க்குறீங்க. மறுபடியும் டியர்ஸ் வந்து ஃபால் ஆகுது. நம்ம சுகா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு பெட்டில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு நிற்கிறீங்க. இவனும் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி வந்து உட்காருனா உட்காரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே போய் உட்காடுறீங்க. தென் அவனை விட்டு தள்ளி தான் வந்து உட்காந்துருக்கீங்க. நம்ம சுகா உங்கள் பக்கத்தில் தள்ளி வந்து உட்காந்துட்டு உங்கள் கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் இவன் இப்படி பண்ண உடனே வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அவனுக்கு வந்து புரியுது ஏதோ பயந்துருக்கீங்க அப்படின்றது. ஸோ லைட்டாக அவங்கள வந்து தள்ளி வச்சுட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்குறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவனை நிமிந்து வந்து பார்க்குறீங்க. உங்கள் கண் ஃபுல்லாக டியர்ஸ் வந்துருக்கு. அவனுக்கு வந்து லைட்டாக ஒரு மூளையில் கஷ்டமாக இருக்குது நீங்கள் அழுகிறது. அவன் அப்படியே உங்கள் டியர்ஸை வந்து தொடச்சி விட்டு ஏதாச்சும் சொன்னால் தானே தெரியும். ஏன் அம்மாவை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நீங்கள் அவனை நிமிந்து பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி மண்டையாச்சிங்க. அதுக்காகவா அழுதுட்ருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நம்ம சுகாவுக்கு வந்து தெரியுது நீங்கள் எதையும் மறைக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றது. பாய்ஸ் யாராவது பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நீங்கள் அப்படி கேட்டவுடனே மறுபடியும் அழுகிறீங்க. ஓ அப்போ பாய்ஸ் தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் அழுகிறீங்க. நம்ம சுகா சரி விட்டு என்ன பண்ணா யார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஏதாவது சொன்னால் தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். வேணாம் அப்புறம் அவங்க என்கிட்ட வந்து சத்தம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நம்ம சுகா சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் போட மாட்டாங்க நீ சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நம்ம சுகா உங்களை அப்படியே ஹக் பண்ணுறான். உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படியே அவனை வந்து தள்ளுறீங்க. ஏய் அதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன் அழகா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் தலையெல்லாம் அவன் தடவி கொடுக்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது நம்ம சுகா இப்படி பண்ணுறது. ஸோ நீங்களும் வந்து உங்கள் கையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் ஹிப்பில் அவன் டீஷர்ட்டில் தான் வந்து பிடிக்கிறீங்க. அப்படியே பிடிச்சிட்டு வந்து அலறிங்க. இது நம்ம சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ நம்மளே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா இவையிலே ஏதோ பண்ணுறாளே அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஹக்கை வந்து பிரேக் பண்ணுறீங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். கொஞ்ச நேரம் வடியில் படுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. நம்ம சுகாவுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் இல்லை நான் அழுதா எப்போவுமே எங்கள் அம்மா மடியில் தான் படுத்துக்குவேன் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதுதான் கேட்குறேன். உங்கள் மடியில் படுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. நம்ம சுகா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே வந்து சொல்கிறான். நீங்களும் வந்து அவன் மடியில் வந்து படுத்துக்கிறீங்க. பயங்கரமாக அளவு செய்கிறீங்க. நம்ம சுகாவுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஏன்னா அவன் பொண்ணுங்க கூட அந்த மாதிரி இருப்பான் தான். ஆனால் அவங்கள அவ்வளோவா டச் பண்ண விட மாட்டான். இவனே டச் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணுவான். அவனை ஹக் பண்ணாலும் பிடிக்காது அவனுக்கு அஹியோல்னும். ஆனால் இப்போது அவனே வந்து உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் அழும்போது அவனுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. இன்னொரு விஷயம் அவனுக்கு இந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட் யாராவது அவன்கிட்ட வச்சாலே கூட ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கோபம் வரும். ரூமுக்கு போகிறது அது வேறு விஷயம். அது வந்து இவங்களே ஆசைப்பட்டு போகிறது இவன் பெர்மிஷன் இல்லாமல். ஸோ அப்படி இருந்தாலே இவனுக்கு கோபம் வரும். ஆனால் இப்போது நீங்கள் அவனை நீஸை ஹக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் வந்து அழுதுட்டுருக்கீங்க. அவனுக்கு கோபம் இல்லை ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. தென் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட நீங்கள் அழுது வந்து முடிக்கிறீங்க. தென் அவன் மடியிலே தலை வச்சு படுத்திருக்கீங்க.
நம்ம சுகா முடிஞ்சா அப்படின்ற மாதிரி அவனை கேட்குறான். நீங்கள் அப்படின்ற மாதிரி அவனை திரும்பின மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து திருப்புறீங்க. நம்ம சுகா முடிஞ்சா அழுதுட்டியா? இந்த கண்ணீரோட உன்னோட கவலை எல்லாத்தையும் விட்டுச்சு, வா சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறான். நீங்கள் எனக்கு வேணாம் வான்னு சொல்கிறேன்ல எந்தி வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்களும் சரின்றமாக சொல்லிட்டு எந்திரிச்சு கீழே வந்து போகிறீங்க. தென் கீழே தான் ஜிம்னு இருக்கான், நீங்கள் அவனை பார்த்தோன்னே கீழே வந்து குளிஞ்சுக்கிறீங்க. தென் போய் உட்காந்து சாப்பிடவும் செய்கிறீங்க. சாப்பிடும்போது இந்த பக்கம் ரைட்டில் வந்து ஜெகே, இந்த பக்கம் லெஃப்டில் சுகா, நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க. தென் நம்ம பிடிஎஸோட அம்மா அப்பாலாம் கேட்குறாங்க, ஏன் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரெட்டிஷாக மூஞ்செல்லாம் ரெட்டிஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி. நீங்கள் இல்லை கோல்டு பிடிச்சிக்கிச்சு அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சமாளிச்சிடுறீங்க. தென் சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இந்த பக்கம் ரைட்டில் நம்ம ஜெயிக்க தானே இருப்பான், ரைட்லையா லெஃப்ட்லையா சரி விடுங்க, ஏதோ ஒரு சைடு உங்கள் பக்கத்தில் அவன் உட்காந்துருக்கான்ல. ஸோ அவன் வந்து அப்படி உங்கள் தைஸ் மேலே வந்து கை வைக்கிறான். நீங்கள் செம்ம ஷாக்காக வந்து நம்ம ஜெயிக்கையை வந்து பார்க்குறீங்க. தென் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ்அப் ஆகுது, அகெயின் டியர்ஸ்லாம் வேறு வருது. நீங்கள் அப்படியே இந்த பக்கமாக திரும்பி சுகாவை வந்து பார்க்குறீங்க. நம்ம ஜெயிக்கை வந்து உங்களை பார்க்காம அவன் பிளேட்டை பார்த்துட்டு தான் அவன் சாப்பிட்டு வச்சுப்பான். நம்ம சுகா நீங்கள் அவனை பார்க்குறத பார்த்துட்டு இந்த பக்கமாக உங்கள் பக்கமாக வந்து திரும்புகிறான். என்ன அப்படின்ற மாதிரி கணக்காச்சான். நீங்கள் கீழே அப்படியே கணக்காச்சிங்க, பார்த்தா நம்ம ஜெயிக்கை வந்து உங்கள் தைஸில் கை வச்சுருப்பான்ல. ஸோ அதை வந்து பார்க்குறாரு. அவனுக்கு வந்து புரியுது இப்போது நீங்கள் ஸ்பேஸ் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது. ஸோ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜெயிக்கையோட கை இருக்குல்ல அதுக்கு மேலே அவன் கையை வந்து வைக்கிறான். நம்ம ஜெயிக்கை பார்க்குறான் யாரா அப்படின்ற மாதிரி. பார்த்தா நம்ம சுகா தான் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்த மாதிரியே இருக்கான். என்ன ஹையாக முறைக்கிறான் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கணக்காச்சான். கையெடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. வெளியே சத்தமாக சொல்லலை, கையெடு அப்படின்ற மாதிரி கண்ணாலே சிக்னல் பண்ணுறான். நம்ம ஜெயிக்கையை கன்ஃபியூஸாக பார்க்குறான், எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து மறுபடியும் கணக்காச்சாரு. ஸோ நம்ம ஜெயிக்கையும் கையை வந்து எடுத்துக்கிறான். இப்போ தான் நீங்கள் சாப்பிடவே செய்கிறீங்க. தென் நம்ம சுகாவும் கை எடுத்துக்கிறான். தென் நீங்கள் அப்படியே திரும்பி ஜெயிக்கையை பார்க்குறீங்க. நம்ம ஜெயிக்கையை உங்களை மறைச்ச மாதிரியே அப்படின்ற மாதிரி திரும்பிட்டு வந்து சாப்பிட்டு வச்சுருக்கான். நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் நம்ம சுகா அவனை பார்க்காம நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்களும் சரின்ற மாதிரி வந்து சாப்பிட்டு வச்சுருக்கீங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு மறுபடியும் பக்கு பக்குன்னு இருக்குது, மறுபடியும் எவ்வளோ வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நீங்கள் உங்கள் ரூம், ஐ மீன் அந்த ஏழு பெட் இருக்கும்ல அந்த ரூமில் தான் வந்து இப்போ இருக்கீங்க. தென் அங்கே வந்து உங்கள் மாமின்லாம் வந்து வர்றாங்க, நீங்கள் வந்து அவங்கள வந்து பார்க்குறீங்க. என்ன அப்படின்ற மாதிரி உங்கள் கிட்டே வந்துட்டு, ஏன் அழுத, நீ அழுதுருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, என்னாச்சு? என்கிட்ட நீ தாராளமாக சொல்லலாம், உன் அம்மா மாதிரினா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த அம்மான்ற வார்த்தை கேட்டவொடனே ஒரு மறுபடியும் அழுக வந்து வருது. ஸோ நீங்கள் அப்படியே அவங்கள வந்து ஹக் பண்ணிவிட்டு அவங்க ஷோல்டரில் வந்து அழறீங்க. என்னாச்சு, அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. இதுதான் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நீங்கள் ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறீங்க. எதுக்கு தேவையில்லாமல் இவங்கக்கிட்ட சொல்லிட்டு எதுவும் பிரச்சனையாக இருப்போகுது அப்படின்ற மாதிரி பயந்துட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. சரி நாளைக்கு நான் யாரையாவது கூப்பிட்டு போக சொல்கிறேன் உங்கள் அம்மா வீட்டுக்கு, ஓகே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறீங்க. ஆமாம் நீ இந்த ரூமில் இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இந்த ரூமில் தான் நான் நிற்கிருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. இந்த ரூம் அன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டுன்றதுக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். இப்போது பாய்ஸ்க்கு எல்லாமே தனித்தனி ரூம் இருக்குது, உனக்கு யாரை பிடிச்சிக்கோ நீ அவங்க கூட இன்றைக்கி போயிட்டு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க வேறு மீனிங்கில் சொல்கிறாங்க, உங்களுக்கு புரியலை ஆ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. ஒய்யன் ஒய்யன் எல்லாத்தையும் என்னால் டீட்டெயிலில் தான் சொல்ல முடியல, அத்தான் ஆல்ரெடி நடந்துருச்சுல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலை, ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிட்ருக்காங்க. நமக்கு தான் தெரியும் அது என்ன கதைன்னு. ஸோ நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸாகவே பார்க்குறீங்க. சரி ஓகே நம்ம வரிசைப்படியே போகலாம், சின்ன தான் மூத்தவன், நீ இன்றைக்கி அவன் ரூமில் போய் தூங்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு பதட்டம், என்ன ஏழு பேர் உங்க கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க.
இங்கே வேகமாக இல்லைன்ற மாதிரி மண்டையாச்சுங்க. என்ன இவ்வளோ வேகமாக மண்டையாட்டுற? ஏன் என் பசங்க ஃபர்ஸ்ட் நைட்லேயே பயமுறுத்திட்டானுங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவங்க ஒரு மாதிரி நாட்டியாகவே பேசுகிறாங்க. உங்களுக்கு தான் ஒன்றும் புரியல ஆ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. ஐயோ இந்த பச்சை குழந்தைய வச்சு நான் என்ன பண்ணிச்சது? சீக்கிரமாக எனக்கு பேரம்பத்தியை கொடுத்துரு என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னது அப்படின்ற மாதிரி செம்ம ஷாக் ஆகுறீங்க. ஏன் இவ்வளோ கத்துற? கத்தாத. சரி எனக்கும் டைம் ஆச்சு, நாளைக்கு வெளியே வேற போகணும், நான் இப்போ கிளம்புறேன், நீ ஜின் ரூமுக்கு போயிரு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறாங்க. ஆ ஜின் ரூம் இங்கேருந்து 4வது ரூம், அதுதான் ஜின்னோட ரூம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. என்னது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துருச்சிக்கிங்க. அதுவும் இவ்வளோ பெரிய ரூமில் தனியாகவாக படுக்கிறது ஆஹா பயமாக இருக்குது. சரி போவோம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக நம்ம ஜின் ரூமுக்கு முன்னாடியே வந்து நிற்கிறீங்க. தொட்டலாமா வேணாமா வஞ்சிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. கையில் ஒரு தலகாணி வேறு இருக்குது. நீங்கள் அப்படியே டோரை வந்து நாக் பண்ணுறீங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சும்மா ஒரு சவுண்டு. நீங்கள் அப்படியே உள்ளே போய் நிற்கிறீங்க. பார்த்தா நம்ம ஜின்னு லேப்டாப்பில் வந்து ஒர்க் பார்த்துட்ருக்கான். நீங்கள் உள்ளே போய் நிற்கிறீங்கள உங்களை வந்து பார்க்கல. இன்னும் நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. யார் அது வந்து நின்றுட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ தான் பார்க்குறான். பார்த்தா நீங்கள். ஸோ உங்களை பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நீங்கள் இன்னைக்கு இன்னைக்கு உங்கள் கூட தான் தூங்கணுமா ஆண்டி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நீங்கள் பேசுகிறப்பே தெரியுது நீங்கள் அழுதுருக்கீங்க அப்படின்றது. இங்கே வா அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றான். எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. ஏச்சே இங்கே வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்களும் போயிட்டு உட்காடுறீங்க அவன் பக்கத்தில். பக்கத்தில் இல்லை, ஐ மீன் அவள் ஒரு மூலையில் இருக்கா, நீங்கள் ஒரு மூலையிலேருந்து உட்காடுறீங்க. என்னாச்சு ஏன் எழுதிருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மண்டையாச்சுங்க. என்னாச்சு ஏதாவது சொன்னால் தானே ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். தூக்கம் வருது படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். தென் நீங்களும் வந்து படுத்துக்கிறீங்க. அவன் வந்து வேலை பார்த்துட்ருப்பான், லைட்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டான், லேப்டாப்பில் வந்து வேலை பார்த்துட்ருக்கான். அந்த டிம் லைட்டு மட்டும்தான் இப்போ அந்த ரூமுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ இப்போ தான் லைட்டை அந்த பக்கமாக திரும்பி பார்க்குறான். நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டுருக்கீங்க, கொஞ்சம் டைம் வந்து பாஸ் ஆகிருச்சு, ஓரளவு வந்து தூங்கிட்டுருக்கீங்க. இப்போது உங்கள் ஷர்ட் வந்து அப்பா இருந்திருக்கு, அது வந்து நீங்கள் கவனிக்காமல் தூங்கிட்டுருக்கீங்க. தென் அந்த டிம் லைட்டில் உங்கள் ஸ்கின் வந்து ரிவீல் ஆகுது, உங்கள் ஹிப் பார்ட்டு அந்த ஸ்கின் வந்து. நம்ம சின்னுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இவள் வேற ஏதாவது பண்ணு பண்ணுன்ற மாதிரியே வந்து பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அகைன் அங்கேயே தான் வந்து பார்த்துட்ருக்கான். ஜின் வேணாம் அப்புறம் அழுது ஊரை கூட்டிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஒர்க்கை வந்து பார்க்குறான். ஆனால் அவனுக்கு அதில் கவனமே வந்து போக மாட்டேங்குது. தென் சரி அழுதா பார்த்துக்கலாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து லே ஆகுறான். உங்களுக்கு வந்து இது தெரில, ஏன்னா நீங்கள் தூங்கி வச்சுக்கிங்க. தென் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் உங்கள் பக்கத்தில் வந்து வர்றான். தென் உங்கள் பக்கத்தில் வந்தோடனே அவனோட மூச்சு காற்று வந்து உங்கள் பேக் ஆஃப் த நெக்கில் வந்து படுது. நீங்கள் டக்குன்னு வந்து முழிச்சிடுறீங்க. இன்னும் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. தென் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஜின்னோட ஹேண்டு உங்கள் ஹிப் பகுதியில் இருக்குது அந்த ரிவீலிங் ஏரியாவில் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அடித்து பிடிச்சி இந்த பக்கமாக திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்த அடுத்த செகண்ட் அதே போஸ்டில், ஐ மீன் நீங்கள் இன்னும் திரும்பி தான் படுத்திருக்கீங்க, ஹெட்டை மட்டும்தான் வந்து திருப்பியிருப்பீங்க. அப்படியே வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு. நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அவன் கையை எடுக்கிறதுக்கு கூட. ஆனால் நோ யூஸ், அவன் அவன் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கான்.